ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரெண்டு விதமான ஸ்நாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான், இருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போது நல்லா ஒரு டேஸ்டியாக சூப்பராக அரிசி மாவையும் கடலை மாவையும் மட்டும் வச்சு நம்ம ஒரு ரெண்டு விதமான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் எடுத்துக்கிட்டு அந்த கப்பில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் வந்து சேர்த்துக்கிறேன். ஓமத்தை வந்து கையில் கொஞ்சம் கொட்டிட்டு நல்லா இப்படி நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா அந்த ஓமத்தில் இருக்கக்கூடிய சாறு வந்து தண்ணியில் வந்து இறங்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. நல்லா அப்படி ஊற விட்டுக்கலாம். மாவு பிசையறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கடலை மாவு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். 2 கப் கடலை மாவு 1/4 கிலோ அளவு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு கப்லேயும் அளவு சொல்கிறேன், கிராமும் நான் எவ்வளோ எடுத்துருக்கணும் சொல்கிறேன் உங்களுக்கு. 2 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, பச்சரிசி மாவு. ஓமப்பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு சேர்க்காமலும் நம்ம செய்யலாம், வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஓமப்பொடி செய்யும்போது ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அப்போது சீக்கிரமாக நமுத்து போகாமல் இருக்கணும், நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம்னா தான் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கடலை மாவை பயன்படுத்தி நீங்கள் என்ன ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓமப்பொடி வாங்கும்போது நல்லா எல்லோ கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் நம்ம வீட்டில் வந்து செய்யும்போது அந்த அளவுக்கு கலர் வந்து இருக்காது. என்ன பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுட் கலர் வந்து சேர்ப்பாங்க, அதாவது லெமன் எல்லோ கலர் ஃபுட் கலர்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணும்போது கடையில் வைக்கிறது போலவே கலர் நமக்கு கிடைக்கும். இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு நான் வந்து ஃபுட் கலர் தான் ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அந்த கலர்லேயே ஓமப்பொடி செஞ்சு காட்டலான்னு சொல்லிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்க இந்த ஓமத்தை வந்து ஒரு வடிகரண்டி பயன்படுத்தி வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஓமப்பொடி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் ஹோல்ஸ் வந்து. அதில் வந்து இப்படியே நம்ம போடும்பொழுது இந்த ஓமமெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு நம்மளால் கரெக்டாக பிழிஞ்செடுக்க முடியாது. அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி ஓமத்தை தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் சேர்த்து பயன்படுத்துறது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூடான எண்ணெயை 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கணும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஓமப்பொடிக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக தான் பிசையணும். அப்போ தான் முறுக்குழல போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ண முடியும், இல்லைனா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முறுக்குழல போட்டு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. முறுக்குக்கு மாவு பிசையறத விட இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஓமப்பொடிக்கு முறுக்குழல வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெயை வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க முறுக்குழல. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஓமப்பொடிக்கு. மாவை எடுத்து நல்லா கொஞ்சம் உருளையாக உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்போவுமே முறுக்குழல வந்து போடணும். கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக மாவு எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் வந்து இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம ஓமப்பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நல்லா ரவுண்டாக விட முடிஞ்சால் நீங்கள் ரவுண்டாக அப்படியே ஓமப்பொடியை சுற்றி விட்டுக்கோங்க. இல்லை தனித்தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து உடச்சி தான் சாப்பிட போகிறோம். அதனால் நீங்கள் உங்களால் எப்படி சுற்றி விட முடியுமோ அந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சீக்கிரம் சீக்கிரமாக ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும். நல்லா மெல்லிசாக மாவு நம்ம வந்து சுற்றி விட்டுருக்கிறதுனால ஓமப்பொடி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயில் சேர்க்கும் போது எப்படி கொதிச்சது பாருங்கள். எண்ணெய் இப்போ நல்லா எண்ணெயோட கொதி வந்து அடங்கி வந்துருச்சு. அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் நம்ம முறுக்குழல மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஓமப்பொடி செஞ்சு எடுத்துக்கலாம். ஓமப்பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில நல்லா பொரிஞ்சதும் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த 250 கிராம் கடலை மாவு 90 கிராம் அரிசி மாவு வச்சு நம்ம
ஓமப்பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்க நமக்கு ஓமப்பொடி. இப்போ நம்ம வந்து இப்படியே கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா உடச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும் ஒரு முருன்னு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் எடுத்துருக்கிற எல்லா ஓமப்பொடியும் உடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓமப்பொடி வந்து ரெடி பண்ணிட்டோம். 1/4 கிலோ கடலை மாவு தான் எடுத்திருந்தோம், அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓமப்பொடி வந்திருக்கு. ஓமப்பொடி நல்லா சூடானதுக்கப்புறமா பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமத்து போகாமல் நல்லா ஒரு முருன் இருக்கும், வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கப் அளவு சொல்லும்பொழுது கூடவே கிராமும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் இருக்குது. மாவை எப்போவுமே சலிச்சிட்டு செய்யணும். நான் ஒரு சல்லடையில் மாவு கொட்டிக்கிறேன். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சை அரிசி மாவு, நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராம் இருக்கும். இப்போ கடலை மாவையும் அரிசி மாவும் நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடலை மாவு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது சமையலில் பெருங்காயத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் ஃபுல்லாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகை வந்து நம்ம கொரை கொரப்பாக இடித்து சேர்த்துக்கலாம், முழுசாக சேர்க்க வேணாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகை வந்து நான் கொரை கொரப்பாக இடித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து மிளகை முழுசாக கூட சேர்க்கலாம் வேணும்னா, ஆனால் ஒரு சில டைம் வந்து எண்ணெயில் போடும்போது மிளகு வந்து வெடிக்கும், அதனால் நீங்கள் வந்து முழுசாக போடாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி கொரை கொரப்பாக இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம். மிளகு எல்லோரும் கடித்து சாப்பிடுவாங்க எடுத்து போடாமல். இப்போ இந்த மிளகு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு நிறைய போட்டிருக்கேன், சாப்பிட நல்லாயிருக்கும். காரமும் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நிறையவே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை எடுத்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சூடான எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். நல்லா மொறுமொறுன்னு ஒரு ஸ்நாக், அதனால தான் எண்ணெயை சூடு பண்ணி சேர்க்குறோம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய், வெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா மாவோட சேர்த்து நல்லா நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு கையில் தொடுற அளவுக்கு சூடு வர வரைக்கும் நான் வந்து மிதமான சூட்டில் தண்ணியை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மிதமான சூடு தண்ணியை சேர்த்து தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். எவ்வளோ இலக்கமாக நான் வந்து மாவு பிசைஞ்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக நீங்கள் பிசைஞ்சிட்டிங்கன்னா உங்களால் ஸ்நாக் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இதை விட ரொம்ப நீங்கள் இலக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்நாக் வந்து எண்ணெய் குடிச்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக நீங்கள் இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கண்ணு கரண்டி, ஜல்லி கரண்டின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப மெல்லிசாக இருந்தால் ஸ்நாக் வந்து ரொம்ப மெல்லிசாக வரும், காரா செய்ய வந்து ரொம்ப மெல்லிசாக வரும். நான் வந்து நார்மலாக வீட்டில் இருக்கிற கண்ணு கரண்டி தான் எங்ககிட்ட இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போது மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் போட்டு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண மாவு வந்து கீழே விழும், அப்போ வந்து எண்ணெயில் விழும்பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எதுக்காக கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைய சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரியும். பாருங்கள், ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்மளால் ப்ரெஸ் பண்ண முடியாது, கை வந்து ரொம்ப வலிக்கும். கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா தான் டக்கு டக்குன்னு நமக்கு ப்ரெஸ் பண்ணால் கீழே வந்து மாவு வந்து வரும். இப்படி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெயில் விழும்பொழுது சூப்பராக காரசை வந்து செஞ்சு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த கண்ணு கரண்டியில் மாவு போட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதையும் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது அந்த அனல் வந்து கையில் படும், அதனால் கொஞ்சம் ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா
ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. கரண்டி வச்சு நம்ம அப்பப்போ இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். மாவை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா தீயை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. காரசை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கடையில் விற்கிறது போலவே உங்களுக்கு பர்ஃபெக்டாக காரசை வந்து கிடைக்கும். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கரண்டிலலாம் என்னால் பிழிஞ்சு விட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முறுக்கழாவில் போட்டு நீங்கள் மாவை முறுக்கு மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா உடச்சிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலரும் நல்லா வந்துருச்சு. மாவு நம்ம எண்ணெயில் போடும்போது நல்லா கொதிச்சுட்டு இருந்தது, இப்போ அந்த கொதியெல்லாம் அடங்கிடுச்சு. பாருங்கள் காரசேவ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம காரசேவாக செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிளகு காராசேவு ரெடி பண்ணியாச்சு. நான் சொன்ன டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். அதாவது முழு மிளகு வந்து நீங்கள் சேர்க்காதீங்க, குறகுறப்பாக இடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மாவு நம்ம மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கெட்டியாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கரண்டியில் நம்மளால் ப்ரெஸ் பண்ணி நல்லா ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும். நல்லா நம்ம அந்த கரண்டியில் தேய்க்க தேய்க்க தான் மாவு வந்து கீழே வந்து விழும் எண்ணெயில். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்பவும் இலக்கமாக ஈஸியாக ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சிடாதீங்க. இலக்கமாக கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கரண்டியில் மாவை வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் கரெக்டான பக்குவத்தில் மாவை பிசைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்நாக் வந்து எண்ணெயே குடிக்கல. நல்லா இப்படி நம்ம காரசேவை இப்படி உடைக்கும்பொழுது கூட பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எண்ணெயே இல்லைன்னு சொல்லிட்டு கையில். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இந்த ஸ்நாக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். எண்ணெய் குடிக்காது, கொஞ்சம் மாவு தான் எடுத்தோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரசேவை வந்திருக்கு பாருங்கள். காரசேவ் நல்லா சூடாகினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது சாப்பிட்டுக்கலாம். நமுத்து போகாமல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கடலை மாவு அரிசி மாவு மட்டுமே வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரெண்டு விதமான ஸ்நாக் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்யறது, வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக அளவு போட்டு நம்ம செஞ்சோம்னாலே அதிகமான அளவில் நமக்கு ஸ்நாக் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஓமப்பொடியும் காராசேவும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.